வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம அட்லியை இயக்கிற அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகில் படத்தை இயக்கி முடிச்சிருக்க அட்லி அப்பப்போது சர்ச்சையான சில செய்திகளும் வருவது வழக்கம். அவர் இயக்கிய தெரி, மெர்சல், பிகில் ஆகிய படங்களில் அவர் பட்ஜெட்டை அதிகமாக எடுத்து விட்டுறாரு அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரது முதல் படமான ராஜாராணி படத்தை மட்டும் முதல் படம் என்பதால் குறைந்த பட்ஜெட்டில் தான் அவர் அப்போதைக்கு எடுத்துக்கிட்டாரு. சமீப காலத்தில் விஜயை வச்சு 3 படங்கள் கொடுத்தவர் என்ற பெயர் அட்லிக்கு உண்டு. விஜய் போன்ற மாஸ் ஹீரோக்களை வைத்து படமாக்கும் போது பட்ஜெட் கூடுவது வழக்கம்தான். அட்லி விஜய் கூட்டணியில் வெளிவந்த படங்கள் லாபம் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு கதை. ஆனால் அந்த 3 படங்களுமே விஜயின் முக்கியமான படங்களில் ஒன்றாக இடம் பிடிச்சிருச்சு. ஒரு இயக்குனருக்கு அதான் தேவை. அதனால தான் அட்லி அடுத்து ஷாருக்கான் நடிக்க உள்ள ஹிந்தி படத்தை இயக்க இருக்காரு அப்படின்னு செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஐபிஎல் போட்டி நடக்கும்போதே அட்லி ஷாருக்கான் சந்திப்பு சென்னையில் நடந்தது. மேலும் பிகில் ட்ரெய்லர் பற்றி ஷாருக்கான் ட்வீட் செஞ்சதும் அட்லி ஷாருக்கான் கூட்டணியை உறுதி செய்வதாக உள்ளது. சங்கரின் உதவியாளர் மற்றும் விஜயின் 3 முக்கிய படங்களின் இயக்குனர் என்ற பெயர் அட்லிக்கு பாலிவுட்டில் பெரிய விசிட்டிங் கார்டாக அமையும். ஷாருக்கான் வச்சு அட்லி அடுத்த படத்தை இயக்க போகிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.